Hello friends, last class we will talk about DFT diagrams. In this class we will talk about ER diagrams. First of all, what is ER diagrams? And what are the basic components of ER diagrams? And how to draw is simple ER diagrams. This is the video. First, what is ER diagrams? ER diagrams is the entity relationship diagrams. ஒரு டேட்டாபேஸ்ல டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத கிராஃபிக்கல் மூலமா காமிச்சா ஒரு படம் மூலமா காமிச்சா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதுக்கு பேர் தான் ER டயகிராம்ஸ் இந்த டெஃபினிஷன் படிச்சுன்னா உங்களுக்கே புரியும் என்டிடி ரிலேஷன்ஷிப் டயகிராம் கேன் எக்ஸ்பிரஸ் த ஓவரால் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் இன் கிராஃபிக்கலி டேட்டாபேஸ்ல டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத கிராஃபிக்கலா பாக்குறது தான் ER டயகிராம்ஸ் ER டயகிராம்ஸ் டெவலப் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட்டர் செங்க் இன் 1970ஸ்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாரு ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஆர் த பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் ER டயகிராம்ஸ் ER டயகிராம்ஸ் வரையணும்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன மேஜர் காம்போனன்ஸ் அதாவது பேசிக் காம்போனன்ஸ் இருக்குன்றதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இது வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்டிட்டி செட் அண்ட் ஆட்ரிபூட்ஸ் ரிலேஷன்ஷிப் கீ ஆட்ரிபூட்ஸ் மல்டி வேல்யூ ஆட்ரிபூட்ஸ் அண்ட் டெரிவேட் ஆட்ரிபூட்ஸ் காம்போசிட் ஆட்ரிபூட்ஸ் அண்ட் லிங்க் லிங்க் மறந்துடாதீங்க என்டிடி செட் என்டிடி செட்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஹியூமனையோ ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டையோ ஒரு பிளேஸையோ நோட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற டயக்ராம் தான் என்டிடி செட் ER டயக்ராம்ஸ் அண்ட் ஆட்ரிபூட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ப்ராப்பர்டிஸ் ஆஃப் என்டிடி என்டிடியை பற்றி குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா ஆட்ரிபூட்ஸ் மீன்ஸ் குணாதிசயங்கள் என்டிடியை பற்றி குணாதிசயங்களை சொல்கிறதுக்கு டயக்ராம் டயக்ராம் பை யூஸ் பண்ணுறது தான் ஆட்ரிபூட்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எலிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு என்டிடி செட்டுக்கும் அதாவது என்டிட்டிக்கும் அண்ட் அந்த ஒரு என்டிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமண்ட் ஷேப் டைமண்ட் அண்ட் கீ ஆட்ரிபூட்ஸ் கீ ஆட்ரிபூட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை என்டிட்டியோட யூனிக்கான ஒரு ஐடி அதை யூனிக்காக என்டிடியை பற்றி யூனிக்காக அதை சொன்னால் என்டிடியை கண்டுபிடிச்சிடலாம் என்டிடினா என்ன சொன்னால் ஒரு யூசரோ ஹியூமனோ அட்மினிஸ்டரோ ஒரு கஸ்டமரோ ஒரு அதாவது ஹியூமனை பேஸ் பண்ணி வர்றதெல்லாம் என்டிடி செட் அண்ட் கீ ஆட்ரிபூட்ஸ்னால் சொன்னால் யூனிக்காக ஐடென்டிஃபையர் ஐடென்டிஃபையர் கூட சொல்லலாம் கீ ஆட்ரிபூட்ஸ் இஸ் ஏ ஐடென்டிஃபையர் என்டிடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கீ ஆட்ரிபூட்ஸ் கீ ஆட்ரிபூட்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் போட்டு கீழே ஒரு லைன் இருக்கும் உள்ள லைன் இருக்கும் அதுதான் கீ ஆட்ரிபூட்ஸ் அண்ட் மல்டி வேல்யூ ஆட்ரிபூட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஒரு என்டிட்டியோட நிறைய ஆட்ரிபியூட்ஸை ஒரே இதில் ஒரே ஒரு மீன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எலிப்ஸு எலிப்ஸ்குள்ளே ஒரு எலிப்ஸ் இதுக்கு பேர் தான் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ்னால் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு என்டிட்டியோட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது என்டிட்டியோட ஒரு ஆட்ரிபியூட்ஸ் அதாவது என்டிட்டியோட குணாதிசயங்கள் ஒன்று இருக்குது அந்த குணாதிசயத்தை வச்சு ஒன்று கொண்டு வந்தோம் ஒரு ஆட்ரிபியூட் இன்னொன்று கொண்டு வந்துடலாம் டெரைவ் பண்ணி வரதுக்கு தான் டெரைவ் ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம என்ன கொண்டு வந்துடலாம்னா டெரைவ் ஆட்ரிபியூட்ஸில் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது ஒரு ஆட்ரிபியூட்ஸ் என்டிட்டி பற்றின ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அந்த ஆட்ரிபியூட்ஸ் கீழே சப் ஆட்ரிபியூட்ஸ் வருது இல்லையா அதுக்கு பேர் தான் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸாம்பிள் அட்ரஸ்னு ஒரு என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அந்த ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து சப் ஆட்ரிபியூட்ஸ் வருது இல்லையா ஹவுஸ் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வருது இல்லையா இதுக்கு பேர் தான் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் லாஸ்டாக லிங்க் இதில் எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் ரிலேஷனையும் என்டிட்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிங்க் பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் ER டயக்ராம்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ இந்த இந்த காம்போனன்ஸை வச்சு ஒரு சிம்பிள் ER டயக்ராம்ஸ் எப்படி வரையிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டி செட் என்டிட்டி செட்னா நான் சொன்னேன் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஆர் யூசர் ஹியூமன் ஆர் எக்ஸெட்ரா அந்த மாதிரி சொன்னேன்னா நான் ஒரு ER டயக்ராம்ஸில் எக்ஸாம்பிளுக்கு என்ன போட்டிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த என்டிட்டி ஆர் என்டிட்டி செட்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆட்ரிபூட்ஸ் இப்போ ஆட்ரிபூட்ஸ்னால் என்ன சொன்னால் என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் ஐ மீன் குணாதிசயங்கள் என்டிட்டியோட குணாதிசயங்கள் இப்போ இங்கே என்டிட்டின்றது ஸ்டூடெண்ட்டு அவரோட குணாதிசயங்கள் அப்படின்றது பார்த்தா அவரோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஃபாதர் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி அவரோட நேம் ஸ்டூடெண்ட்டோட நேம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேமில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் அந்த மாதிரி எக்ஸெட்ரா சப்போஸ் நீங்கள் இங்கே என்டிட்டியில் கஸ்டமர் போட்டுக்கலாம் கஸ்டமர் ஐடி இல்லை ஒரு எம்ப்ளாயி போட்டுக்கலாம் வேறு டீச்சர் போட்டுக்கலாம் எக்ஸெட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் டைமண்ட் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நான் ஒரு என்டிட்டி என்ன போட்டிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் போட்டிருக்கேன்
அண்ட் இன்னொரு என்டிட்டி பார்த்தீங்கன்னா காலேஜ்னு போட்டிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா ஸ்டடி, அதை மீன் பண்ணுறதுக்காக டைமண்ட் ஷேப் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வேறு எதாவது போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு கார்பெண்டர் அப்படின்னு ஒருத்தனுக்காங்கன்னா, இப்போ இங்கே இங்கே வந்து டேபிள் இருக்கு, கார்பெண்டர் டேபிள். அப்போ ரிலேஷன் என்ன வரும்னா, மேக்ஸ், கார்பெண்டர் உருவாக்குறாரு ஒரு டேபிளை, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன் என்னன்னா அதை மேக் பண்ணுறவங்க. இப்போ சப்போஸ் இங்கே ஸ்டூடெண்ட் இருந்ததுனால ஸ்டூடெண்ட், ஸ்டடிங், காலேஜ். சப்போஸ் எம்ப்ளாய் இருக்குன்னா எம்ப்ளாய், ஒர்க், கம்பெனி, இந்த மாதிரி எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு மீன் பண்ணி தான் டைமண்ட் ஷேப், அதுனா ரிலேஷன்ஷிப் பண்ணி சொல்லுவோம். அண்ட் கீ ஆட்ரிபியூட்ஸ், கீ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன சொன்னால், என்டிட்டியோட ஐடென்டிஃபையர். இப்போ ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு என்டிட்டி, அவரை பர்டிகுலராக யூனிக்காக சொல்லணும்னா அவரோட ஐடியை வச்சு சொல்லிடலாம். ஒரு டேட்டா பேஸில் ஐடியை வச்சு சர்ச் பண்ணால் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, ஸ்டூடெண்டோட நேம், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். யூனிக்காக அவரை பற்றி சொல்கிறது தான் ஸ்டூடெண்ட் ஐடி. அதுக்காக தான் இந்த எலிப்ஸ்குள்ள ஒரு லைன், அதுதான் ஸ்டூடெண்ட் ஐடி, எலிப்ஸ்குள்ள ஒரு லைன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு, அதாவது ஒரு என்டிட்டியோட மல்டி வேல்யூஸ் வாங்கி ஒரே ஆட்ரிபியூட்டில் போடுறது தான் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு என்டிட்டி போடுறதுனால அவரோட ஃபோன் நம்பர்ஸ் ஒரு மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ், நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வச்சுருக்கலாம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வேறு சொல்லணும்னா, இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு என்டிட்டி இருக்கன்னா அவருக்கு என்ன இருக்கும், மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்கும்னா, ஸ்கில்ஸ், அவரோட திறமை நிறைய இருக்கும். இப்போ ஒரு ஒரு ஜாபுக்கு போகிற ஒரு ஒரு இன்னொரு சொல்லுவோம், ஒரு எம்ப்ளாயி கூட இருக்காங்கன்னா அவரோட மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்கலாம், டிகிரிஸ் இல்லை குவாலிஃபிகேஷன், நிறைய படித்து முடிச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய ஓவரால் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஒரே ஆட்ரிபியூட்ஸில் கொண்டு வரது பேர் தான் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் சொன்னேன், இன்னும் எக்ஸ்ட்ரா இமெயில் ஐடி கூட சொல்லலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டிரைவ் ஆட்ரிபியூட்ஸ்னால் அப்படி ஒன்றுமே இல்லை, ஒரு ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸை டிரைவ் பண்ணுறது தான் டிரைவ் ஆட்ரிபியூட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்டு ஒரு என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ், டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம என்ன கொண்டு வந்துடலாம், ஏஜ் கொண்டு வந்துடலாம். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பானி இருக்கார், அம்பானியோட சிம் வந்து ஜியோ சிம் விற்கிறாங்கன்னா, ஜியோ சிம் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்றத வச்சு அவரோட மார்க்கெட் வேல்யூ கொண்டு வரலாம். அவர் ஜியோ ஃபோன் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்றத வச்சு அவரோட மார்க்கெட் வேல்யூ கொண்டு வரலாம். இங்கே நான் வந்து ஸ்டூடெண்ட் என்டிட்டி போட்டிருக்கேன், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு ஏஜ் டிரைவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து சப் ஆட்ரிபியூட்ஸ் பிரியுது இல்லையா, இதுக்கு பேர் தான் டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்னா அவரோட அட்ரஸ், அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் இருக்கும், ஸ்ட்ரீட் நம்பர் இருக்கும், சிட்டி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், இன்னும் எக்ஸட்ரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து சப் ஆட்ரிபியூட்ஸ் பிரிக்கிறதுக்கு பேர் தான் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் லிங்க், லிங்க்னு என்ன சொன்னால், எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் எல்லா என்டிட்டியும் ரிலேஷனையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிங்க். இதை சொன்னால் மறந்துடாதுன்னு சொன்னால், ஏன்னா இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்டாக நோட்டேஷன் பண்ணுறது எதுதான், இந்த லிங்க் ஆட்ரிபியூட்ஸ், சாரி லிங்க் காம்போனன்ட்ஸ் தான். அண்ட் இது உங்களுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன், காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் கூட, நேமு, லாஸ்ட் நேம், மிடில் நேம், அது மாதிரி நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து சப் ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் சிம்பிளாக ஒரு இயர் டயக்ராம் ஃபார்மேட்ஸ் எப்படி வரையிறது அப்படின்றதுக்கு, எப்படி யூஸ் பண்ணுற டயக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இந்த வீடியோ இந்த டாப்பிக்கை பற்றி இன்னொரு வீடியோவில் கூட நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.